ஹாய் கைஸ், ஐம் நிதீஷ். வெல்கம் டு ஜிஎன்கே பேர்ட்ஸ் வேர்ல்ட். கைஸ், நமக்கு வீடியோ பார்ப்போம் என்னென்னா, நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஃபின்ச்சஸோட அப்டேட் பார்த்து. ஸோ நான் கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது போட்டே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆச்சு. அது என்னென்னா, ஃபின்ச்சஸ் வந்து எக்கு ஹேச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்கு ஹேச் ஆகி சிக்கலான கூட நான் காமிச்சேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் வீடியோவே போடாமல் இருக்கேன். இப்போ அந்த சிக்கோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, எப்படி க்ரோத் இருக்குது, எல்லாமே நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஏற்கனவே கிளிப்பு பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் உங்களுக்கு தோணும். ஏன்னா இது நம்ம ஏற்கனவே போட்டது தான். நான் ஏன் இப்படி இந்த வீடியோ கிளிப் முன்னாடி போட்டேன்னா, நம்மளோட கடைசி வீடியோ, லாஸ்ட் வீடியோ, அதாவது ப்ளூ பேர் வந்து எக்கு லே பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம். அதில் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஒருத்தர், வீடியோ வந்து கண்டினியூவாக போடுங்க, புரியல, ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ அது உண்மை தான். எப்படி இருந்தாலும் அது கொஞ்சம் குழப்ப தான் செய்யும். ஏன்னா நம்ம 20 நாள் கழித்து அந்த வீடியோ போட்டனால கண்டிப்பாக அது புரியாமல் கூட இருக்கலாம். ஸோ ஆனால் அந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கில் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, அதாவது அந்த பேர் எங்கே வாங்கினது, அதே மாதிரி ஃபார்ம் போய் விசிட் பண்ணி எப்படி வாங்கினேன் அந்த பேரை. ஸோ அதையும் நான் காமிச்சிருக்கேன். அந்த ரெண்டு வீடியோவுமே நல்ல வியூஸ் போச்சு. அதனால நீங்கள் ஈஸியாக அந்த பேரோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நான் நினச்சி தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ நான் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஆனால் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லவே இல்லை லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருக்கெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் நான் சொன்னது புரியலையோ, கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு புரியும். ஸோ ரொம்ப நம்ம லேட் பண்ண வேணாம், நம்ம ஃபின்ச்சஸ் பற்றி தான் பேச வந்தோம். டக்குன்னு நம்ம பஜ்ஜிஸ் டாப்பிக்கு போயிட்டோம். ஸோ இதோட பேரோட நான் சிக்க காமிக்கிறேன். இப்போ கடைசியாக ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, நெஸ்ட் பாக்ஸில் ஒரு சிக்கு பறிச்சிருக்க சிக்கு. அது போட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் ஆச்சு. அது கடைசியாக நான் வீடியோ போட்டது. ஸோ அதோட சிக்கோட க்ரோத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. ஆனால் இந்த வீடியோவில் நான் வந்து மொத்தம் 2 விஷயம் சொல்கிறேன். ஒரு குட் நியூஸ் என்னென்னா, நமக்கு அந்த சிக்கை நான் உங்களுக்கு காமிக்கிறது ஒரு குட் நியூஸ் எனக்கு. ஏன்னா நமக்கு கிடச்ச 2 டைம் கிடச்ச சிக்கு ஃபின்ச்சஸ்லேருந்து, ஃபஸ்ட் ரூப் 2 கிடச்சதுன்னு சொன்னேன், அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் கிடச்சிது. இது ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கு கிடச்சிருக்கு இந்த சிக்கு, அதுலேயும் ஒன்று தான் வந்துச்சு. ஸோ சிக்கோட கலர் பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பான் தான், அதாவது நார்மல் தான் கிடச்சிருக்கு நமக்கு. பைடு இந்த மாதிரி எந்த கலருமே நமக்கு கிடைக்கல. நார்மலாக கிடச்சாலும் சூப்பராக இருக்குது சிக்கு, எனக்கு ஓகே. ஓரளவுக்கு நான் சிக்கிங்ஸ் கொடுத்துட்டேன், என் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பேட் நியூஸ் என்னென்னா, இதோட ஃபீமேல், இப்போ ஒரு ஃபீமேல் வரும், அந்த ஃபீமேல் வந்து இறந்துருச்சு. ஸோ நான் கடைசி இது இறந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம், ஒரு 1 மாதமே ஆகுது. நான் எப்போ அந்த சிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி இறந்துருச்சு, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த ஃபீமேல் தான் அது, நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும். இந்த ஃபீமேல் குழு இறந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் நான் அந்த மேலுக்கு இன்னும் நான் ஃபீமேல் போடாமலே இருக்கேன். ஆனால் நான் ஃபீமேல் இறந்துருச்சுன்னு நான் யார்ட்டையும் இன்ன வரைக்கும் சொன்னது கூட இல்லை. ஏன்னா அது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இது வாங்கி 4 மாதம் தான் ஆகுது. இது கூட நான் வாங்கினதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பெட் ஷாப்பில் எப்படி வாங்கினேன்னு கூட நான் வீடியோ போட்டேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இத்தனைக்கு ஒரு சிக்கு பறித்து வெளியே கொண்டு வந்து இறந்துருச்சு. அது என்ன காரணம்னா, இந்த நெஸ்ட் பாக்ஸில் வந்து இந்த பின்னாடி இந்த துண்டோட துணி இந்த மாதிரி எல்லாம் காலில் சுற்றிடுச்சு. காலில் சுற்றி எடுக்கும்போது அது ரத்தம் கட்டி, நான் எடுக்கிறவங்களையுமே அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் எடுத்தேன். அந்த காலில் நுனிலேருந்து இந்த பிசுரெல்லாம் பொறுமையாக எடுத்தேன். எடுத்தும் ஒரு 2 நாளில் செத்துருச்சு. நானும் லாஸ்ட் 1 இயராக நான் ஃபின்ச்சஸ் வளர்த்திட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் செட்டே ஆகலை. நம்மளோட வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட நெஸ்ட் பாக்ஸ் தான் தப்புங்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த ப்ளூ கலர் நெஸ்ட் பாக்ஸ். நான் இந்த கேஜ் செய்யும் போப்பே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம செஞ்சது தப்பு தான். ஏன்னா எல்லா செட்டப்லேயும் வந்து மொத்தம் 2 பாக்ஸ், அந்த ப்ளூ கலர்லேயே 2 பாக்ஸ் போடுவாங்க, மேலே ஒன்று கீழே ஒன்று. நம்ம வெறும் 1 தான் போட்டோம். ஸோ அதில் தான் மொத்த ப்ரீடிங்கும் வேஸ்ட் ஆகுது. 2வது மிஸ்டேக் என்னென்னா, நம்ம போட்ட கேஜே ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா சைஸு வந்து இது கண்டிப்பாக எனக்கு ஒத்தே வரல. இந்த சைஸே நானும் ஒரு 1 வருஷமாக வச்சுருக்கேன், எனக்கு சுத்தமாக செட்டே ஆகல. ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் அட்லீஸ்ட்டு லென்த்து வந்து 1 ஃபீட்டாச்சும் இருக்கணும். ஹைட்டு பிரெத்து கரெக்டாக இருக்குது, ஆனால் லென்த்து தான் ரொம்ப குறைவாக இருக்கனால ரொம்ப கஷ்டப்படுது. ப்ரீடிங் பண்ணி எக்கு வச்சு ஹேச் ஆக மாட்டேங்குது. ஸோ இது எல்லாமே எனக்கு கஷ்டம். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, திரும்ப நான் பேரை மாற்றி விட்டேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த பேர் வந்து இந்த சைடு, அதாவது ரைட் சைடில் இருக்க பேர் லெஃப்ட் சைடில் போட்டேன், லெஃப்ட் சைடில் இருக்க பேர் ரைட்டில் போட்டேன். ஸோ பழைய மாதிரியே போட்டோம். ஏன் அப்படி போட்டேன்னா, இது தனியாக தான் இருக்குது அந்த மேல். ஸோ அது அப்படியே இருக்கட்டும், அந்த நெஸ்ட் பாக்ஸ் வேஸ்ட்டு தானே. ஸோ அப்படியே இருக்கணும்னு இந்த பார்ட்டிஷன்லேயே இந்த பேரை நான் போட்டிருக்கேன். இந்த பேர் போட்டு எக்கு வச்சிருக்கு. ஃபஸ்ட் இயர் டைம் எக்கு வச்சதில் ஹேச் ஆகவே இல்லை. ஸோ இப்போ திரும்ப எக்கு வச்சிருக்கு. இன்றைக்கி டேட்டில் பார்த்தா எக்கு இருக்குது. இதில் என்ன பயம்னா, இன்றைக்கி தீபாவளி, டப்பு டப்புன்னு வெடிக்கிறாங்க, பட்டாசு வெடி சவுண்ட் அதிகம், அது எங்கள் தெரு சொல்லவே வேணாம், ரொம்ப வெடித்து தள்ளுறாங்க. ஆனால் நான் உஷாராக வந்து பக்கத்து வீட்டில் வச்சு வெடிச்சிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ சவுண்டுக்காக நான் பக்கத்து வீட்டு வாசல்லேருந்து வெடிச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. லவ் பேர்ட்ஸ்னால் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடும், ஃபின்ச்சஸ் அப்படி கிடையவே கிடையாது.
நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த இதில் வந்து எக்கு ஷெல்லு வந்து வெளியே தள்ளி விட்ருக்கு. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பறிச்சிருக்கும். ஆனால் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பயம். ஏன்னா இன்றைக்கி பட்டாசு சவுண்டு கேட்டதில் கண்டிப்பாக வெளியே தள்ளுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இது சும்மா நடந்து போனாலே சிக்க தள்ளி தள்ளி விட்ருவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளி. தீபாவளி டைமில் பேர்ட்ஸை எப்படி கேர் பண்ணலாம், ஸோ அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மூடி வைங்க, ஏன்னா நானும் இப்படி மூடி வச்சுட்டு தான் இருக்கேன். காத்தோட்ட சௌரி கண்டிப்பாக இருக்கணும், ஸோ சின்ன சின்ன கேப் விடுங்க. நானும் அப்படி தான் விட்டுருக்கேன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஃபின்ச்சஸ் சிக்கு பறிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோலேருந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் லாஸ்ட்டாக சொல்லணுன்னா, நம்ம கேஜ் கண்டிப்பாக ஃபின்ச்சஸ்க்கு நான் புதுசாக செய்யலான் இருக்கேன். ஸோ இன்னொரு 15 நாள் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எதாக இருந்தாலும் இந்த சிக்கை பொறுத்து தான். ஸோ சிக்கு பறித்தா இந்த கிளச்சோடு முடிச்சுக்கலாம், இல்லைனா கண்டிப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோன்னா ஒரு புது கேஜ் நம்ம மேக் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுமாதிரி வாட்ஸ்அப் நம்பரும் தரேன், ஸோ அதுலேயும் காண்டாக்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.